மணிரத்னத்தோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன காற்று வெளியீடு படம் மூலமாக தமிழ் அறிமுகமானவங்க தான் ஆதித்ய ராவ் ஹைதரி. இவங்களும் சித்தார்த்தும் மகாசமுத்திரம் அப்படின்ற படத்தில் சேர்ந்து நடித்தப்ப காதலில் விழுந்திருக்காங்க. இவங்களும் சித்தார்த்தும் காதலிக்கிறாங்கன்ட்டு செய்திகளும் வர ஆரம்பிச்சது. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே அந்த செய்தியை மறுக்கலைங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வருஷ தொடக்கத்திலேயே திருமண நிச்சயதார்த்தமும் நடந்துடுச்சு. இவங்களோட திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றது பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வெளியாகலை. இதுக்கிடையில் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த பேட்டி ஒன்றில் அவங்களோட திருமணம் எங்கே நடக்க போகுது பற்றின தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதித்தியோடைய பெற்றோர் அந்த கால ஹைதராபாத் மாநிலத்தோட பிரபு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட முன்னோர் வனர்பதி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க. அதனால் தங்களோட திருமணம் தங்களது முன்னோர்களால் 400 வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட வனர்பதி கோயிலில் நடக்கும்னு அதித்தியும் சித்தார்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு அப்புறமா மலையாள சினிமாவில் பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் அதிகமாக வெளிவர தொடங்கி இருக்கு. சிலர் மேலே வழக்கும் பதிவாகி இருக்கு. ஒட்டுமொத்த மலையாள நடிகர் சங்கமும் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை சமந்தா வெளியிட்ட பதிவில், மலையாள சினிமாவோட பெண்கள் அமைப்பை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்களோட பணி சிறப்பானது, இப்போ வெளியாகி இருக்க ஹேமா கமிட்டி அறிக்கைக்காக நன்றி கடன் பட்டிருக்கோம், பாதுகாப்பான சூழல் ஏற்பட இன்னும் பலர் இணைந்து போராட வேணும், ஆனாலும் இது மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்குன்னு நம்புறேன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க சமந்தா. சினிமாவில் வாய்ப்புக்காக யாராச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னால் அவங்கள செருப்பால் அடிங்கன்ட்டு விசால் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நடிகை ஸ்ரீரெட்டி பற்றின கேள்விக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து என்கிட்ட பல செருப்புகள் இருக்குன்ட்டு விசாலை மறைமுகமாக தாக்கி ஒரு பதிவு போட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. இந்நிலையில் அவங்களோட எக்ஸ் பக்கத்தில் இன்னொரு பதிவையும் போட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலையும் நரிகளுடைய கதை இருக்குது. பெண்கள் அந்த நரிகளுக்கு விருந்தளித்து உணவளிக்கணும். ஒரு ஆணை விட பெண்கள் அதிகமான உழைப்பை கொடுத்தாலும் விருந்துகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பெண்கள் கஷ்டப்பட்டு தங்களோட இலக்கை அடைகிறதுக்கு சில ஆண்கள் முதுகெலும்பாகவும் பல ஆண்கள் நரிகளாகவும் மாறுறாங்க. ஆண் எப்பவுமே ஒரு ஆண், அவன் மட்டுமே சரியானவன்ட்டு துரதிர்ஷ்டவசமாக சில பெண்களும் இதை ஆதரிக்கிறாங்க. என்ன பரிதாபமான உலகம் இதுன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸ்ரீரெட்டி. வாகை சூடவா படத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானவங்க தான் இனியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏராளமான படங்களில் நடித்தாங்க. அடிப்படையில் நடன கலைஞரான இனியா இப்போ துபாயில் நடனப்பள்ளி தொடங்கி இருக்காங்க. ஏற்கனவே கேரளாவில் அனோரா ஆர்ட் ஸ்டுடியோன்ற பெயரில் ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தையும் தொடங்கினாங்க. இப்போ ஆத்ரேயா ஆர்ட் ஸ்டுடியோன்ற நடனப்பள்ளியை துபாயில் தொடங்கி இருக்காங்க. இது பற்றி இனியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடனத்துறையில் பாரம்பரியம் மற்றும் நவீன கலை ரெண்டையும் கலந்து புதுவித கலை வடிவம் கற்பிப்பதில் ஆர்த்ரேயா டான்ஸ் ஸ்டுடியோ சிறந்து விளங்குது. பல வகை நடனங்களை கற்றுக் கொடுப்பதோட மேடை நிகழ்ச்சிகள், விருது வழங்குகிற நிகழ்ச்சிகள், பிரபலங்கள் கலந்துக்கிற விழாக்கள், பிராண்ட் அறிமுக நிகழ்ச்சிகள், சிறப்பு விழாக்கள், பருவகால நிகழ்ச்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள்னு பலவித நிகழ்ச்சிகளை நடத்துறதுலையும் ஆத்ரேயா முழுவீச்சில் செயல்படுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மலையாளத்தில் வளர்ந்து வர்ற நடிகையான அஞ்சுகுரியன் பார்த்தீங்கன்னா தமிழில் சென்னை டு சிங்கப்பூர் படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க. அப்புறம் ஜூலை காற்றில், இக்லு, சில நேரங்களில் சில மனிதர்கள், சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் போன் சிம்ரனும் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்காங்க. பிரபுதேவாவோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்க உல்ஃப் படத்துலையும் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்க அஞ்சுகுரியன் கிளாமரான போட்டோக்களையும் அழகழகான கவர்ச்சி புகைப்படங்களையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு இருக்காங்க. இந்நிலையில் அஞ்சுகுரியன் கேரளா பாலக்காடு பகுதியில் இருக்க ஒரு கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கூட சேர்ந்து புகைப்படமும் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அஞ்சுகுரியன் கூட புகைப்படம் எடுக்க வந்த ஒரு ரசிகர் டக்குன்னு அஞ்சுகுரியனுடைய காலில் விழுந்திருக்காரு. உடனே அதிர்ச்சி அடைஞ்ச அஞ்சுகுரியன் அவரை தூக்கிவிட அப்புறம் எழுந்து நின்னார். அதுக்கப்புறம் அஞ்சுகுரியனை பார்த்த சந்தோஷத்தில் கண் கலங்கி புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்தார். உதயன், சகுனி, ஜெமினி கணேசனும், சுருளிராஜனும், மாஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவங்க தான் பிரணீதா. கடந்த 2021வது வருஷம் தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்ட பிரணீதாவுக்கு 2022வது வருஷம் பெண் குழந்தை பிறந்துச்சு. அதை தொடர்ந்து மகள் கூட அவங்க எடுத்துக்கிற புகைப்படங்களெல்லாம் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் இப்போ மறுபடியும் கர்ப்பமாகி இருக்காங்க பிரணீதா. இந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அந்த புகைப்படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் கவர்ச்சிகரமாக இருப்பதால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதோட பிரணீதா பதிவு பண்ணியிருக்க இந்த கர்ப்பகால கிளாமர் புகைப்படங்களுக்கு 1 மணி நேரத்தில் 50,000+ அதிகமான லைக்குகளும் கிடச்சிருக்கு. கமெண்ட்டுகளும் இந்த புகைப்படங்களுக்கு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு.
மதராசப்பட்டினம் திரைப்படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை எம்மி ஜாக்சன். இங்கிலாந்தை சேர்ந்த எம்மி ஜாக்சன் தொழிலதிபர் ஜார்ஜ் உடனே காதலிச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்காமலே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்களுக்குள்ள கடந்த வருஷம் பிரிவும் ஏற்பட்டுச்சு. தன்னோட மகன் ஆண்ட்ரியாஸ் கூட தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த எம்மி ஜாக்சன் இங்கிலாந்து நடிகர் எட்வர்டு வெஸ்ட்விக்கை காதலிக்க ஆரம்பித்தாங்க. இந்நிலையில் காதலன் எட்வர்டு வெஸ்ட்விக்கை நடிகை எம்மி ஜாக்சன் இப்போ கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரோட திருமணம் பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டோட அமல்ஹி கடற்கரை பகுதியில் நடந்து முடிஞ்சிருக்கு. எம்மி ஜாக்சனோட திருமண தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் சம வைரலாகவும் போய்கிட்டு இருக்குங்க. நடிகர் எட்வர்டு நடிகை எம்மி ஜாக்சன் தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா பல தரப்பினரும் வாழ்த்துக்களை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மலையாளத்தில் பீரியட் படமாக உருவாகிக்கிட்டு இருக்க அஜயண்டே ரெண்டாம் மோசனுன்ற படத்தில் மூணு கதாநாயகிகளில் ஒருத்தராக கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. டொவினோ தாமஸ் கதாநாயகனாக நடிச்சிருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக இருக்குது. ஜித்தின் லால் அப்படின்றவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி கீர்த்தி செட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மூணு காலகட்டங்களில் நடக்கிற விதமாக இந்த கதையை உருவாக்குனதும் அதில் என்னோட கதாபாத்திரத்தை அழகாக வடிவமைச்சிருக்கிறதும் என்னை ஈர்த்திடுச்சு. இதில் பக்கா மலையாள கிராமத்து பெண்ணாக நடிச்சிருக்கேன். மற்ற மொழிகளை விட மலையாளத்தில் தினசரி படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். நேரம் ரொம்பவே அதிகம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஐப்ரோ பயன்படுத்துறதுக்கு கூட முடியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பலரும் உனக்கு என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையான்னு கேட்குற அளவுக்கு குறைவான நேரம் மட்டுமே தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனாலும் என்னை விட அதிக நாட்கள் இந்த படத்தில் நடித்த நாயகன் டொவினோ தாமஸ் கொஞ்சம் கூட எந்தவித களைப்புமே இல்லாமல் எப்பவுமே சுறுசுறுப்பாக இந்த படத்தில் நடித்ததை பார்க்கும்போது அவரோட அர்ப்பணிப்பு உணர்வு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்ட்டு. தமிழ் மற்றும் தெலுங்கில் பிரபல நடிகையாக இருக்கவங்க தான் மேகா ஆகாஷ். தமிழில் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்தா ராஜாவாக தான் வருவேன், பூமராங், எனை நோக்கி பாயும் தொட்டா, வடகுப்பட்டி ராமசாமி உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகியாக நடித்தாங்க. தெலுங்குலையும் குறிப்பிடத்தக்க படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. கடைசியாக தமிழில் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன மலை பிடிக்காத மனிதன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்நிலையில் சாய் விஷ்ணுன்றவரை மேகா ஆகாஷ் ரொம்ப நாளாகவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை பற்றி வெளியே சொல்லாமல் இருந்த மேகா முதல் முறையாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றதை புகைப்படத்தோடு பதிவிட்டிருக்காங்க. அதில், என்னோட விருப்பம் உண்மையாயிடுச்சு, இனி என்றென்றும் காதல், சிரிப்பு, மகிழ்ச்சி, என் வாழ்வின் காதலுடன் எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டுள்ளதுன்னு பதிவிட்டிருக்காங்க. திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் பலரும் மேகா ஆகாஷுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. லிங்கா படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் சோனாக்சி சின்ஹா. பாலிவுட்டோட சீனியர் நடிகரும் ரஜினிகாந்துடைய நெருங்கின நண்பருமான சத்ருகான் சின்ஹாவுடைய மகள் தான் சோனாக்சி. அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகர் ஜாகீர் இக்பாலுன்றவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சோனாக்சிக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று மும்பையோட பாந்த்ரா பகுதியில் இருக்குங்க. 4200 சதுர அடியில் ரெண்டு பெரிய பெட்ரூம் கொண்ட ஃபுல்லாக பர்னிஷ் செய்யப்பட்ட வீடாம். அந்த வீட்டை விற்கிறதுக்கு சோனாக்சி முடிவெடுத்திருக்காங்களாம். அது பற்றின அறிவிப்பு ஒன்று வீடியோவோட ரியல் எஸ்டேட்ஸ் கம்பெனி ஒன்றுக்கு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. வீட்டோட விலை 25 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்து பார்த்தா மஹிம் பீச், பாந்த்ரா ஒர்லிலிங் தெரியுமா? அந்த வீட்டில் தான் சோனாக்சி ஜாகீருடைய திருமணமும் நடந்திருக்கு. திருமணமான கொஞ்ச நாட்கள்லேயே இந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியம் என்னன்ட்டு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கில் விஜய் தேவர்கொண்டா கூட குசின்ற படத்தில் நடித்த சமந்தா அதை தொடர்ந்து மயோசிடிஸ் நோய்க்காக 1 வருஷம் சிகிச்சையில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ சிட்டாடல் அப்படின்ற வெப்சீரீஸில் நடிச்சிட்ருக்காங்க. அது போக சில படங்களை கைவசம் வச்சுருக்காங்க. இதை தவிர விஜயுடைய 69வது படத்தில் சமந்தா நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்நேரத்தில் பிக்கல் பால் லீக்கில் பங்கு பெற சென்னை அணியை வாங்கியிருக்காங்க சமந்தா. அதோட அவங்களும் பிக்கல் பால் விளையாடி இருக்காங்க. பிங்க் நிற உடை அணிஞ்சு சமந்தா விளையாடின அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி இருக்கு. அந்த ஃபோட்டோகளில் முன்னாடி இருந்ததை விட இப்போ வெயிட்டை குறைச்சி ஒல்லியாக இருக்காங்க சமந்தா. ஹிந்தி சினிமாவோட பிரபல நடிகை தாங்க ஸ்ரத்தா கபூர். தெலுங்கில் உருவாகி பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆன சாகோ படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு ஜோடியாக ஆக்ஷன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில் இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஹிந்தி படம் ஸ்ட்ரீட் 2 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகி 300 கோடி வசூலையும் தாண்டி இருக்கேன். இவங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 9.15 கோடியாக உயர்ந்திருக்கு. இதன் மூலமாக இந்தியாவில் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட 3வது பிரபலமாக ஸ்ரத்தா கபூர் மாறியிருக்காங்க.
முதல் ரெண்டு இடத்துல இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியும் ரெண்டாவது இடத்துல நடிகை பிரியங்கா சோப்ராவும் இருக்காங்க. ஸ்ரத்தா கபூர் மூணாவது இடத்துல இருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் குறுகிய காலகட்டத்திலேயே முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியாக நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஸ்ரீலீலா. மகேஷ் பாபுவோட நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸான குண்டூர்காரம் படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீலீலா நடிச்சிருந்தாங்க. இப்போ தெலுங்கில் உருவாயிட்டு இருக்க ராபின்ஹுட், உஸ்தாத் பகத்சிங் மற்றும் ரவி தேஜாவுடைய 75வது படம்னு மூணு படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் சிரஞ்சீவி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க விஸ்வம்பரா படத்தில் நடிக்க ஸ்ரீலீலாவுக்கு வாய்ப்பு வந்ததாகவும், ஆனால் அதை அவங்க மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. மல்லடி வசிஷ்டான்ற ஒரு இயக்கிக்கிட்டு இருக்க இந்த படத்தில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக ஏற்கனவே த்ரிஷா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் இந்த படத்தில் இடம்பெற முக்கியமான ஒரு ஐட்டம் பாடலுக்காக ஆடுறதுக்காகத்தான் ஸ்ரீலீலாவை அணுகியிருக்காங்கன்னும், இதுக்காக அவங்க மிகப்பெரிய தொகையை தர்றதுக்கும் தயாராக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் வளர்ந்து வர்ற இந்த சூழலில் இப்படி ஒரு பாடலுக்கு ஆடுனா தன்னோட திரையுலக பயணத்தில் பாதிப்பு ஏற்படும்னு நினச்சதால இந்த வாய்ப்பை ஏற்க ஸ்ரீலீலா மறுத்துட்டதா சொல்லப்படுது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க தான் பியா பாஜ்பாய். ஏஎல் விஜயுடைய முதல் படமான பொய் சொல்ல போகிற படம் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ஏகன், கோவா, பலே பாண்டியா, கோ, சட்டம் ஒரு இருட்டரை படத்துடைய ரெண்டாம் பாகம்ட்டு ஏகப்பட்ட படங்களில் நடித்தாங்க. கடைசியாக 2018வது வருஷம் ரிலீஸான அபியும் அணுவும்ன்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. பெரிய வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த பியா பாஜ்பாய் இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறமா மாயன் படம் மூலமாக திரும்பி வந்திருக்காங்க. இந்த மாயன் படத்தில் பிந்து மாதவி, பிரியங்கா மோகன் கூட சேர்ந்து இவங்க மூணாவது கதாநாயகியாக நடிக்கிறாங்க. ஜே ராஜேஷ் கண்ணா எழுதி இயக்க இருக்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. மலையாள சினிமாவில் வளர்ந்து வர்ற இளம் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தமிழில் ஜகமே தந்திரம், ஆக்ஷன், கட்டா குஸ்தி, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, தெலுங்கில் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ தமிழில் தக்லீஃப் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. முதல் முறையாக தமிழில் உருவாகிற புது வெப்சீரீஸில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்கன்ற தகவல் சமீபத்தில் வந்துச்சு. இப்போ இந்த வெப்தொடர் பற்றி மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது இந்த வெப்சீரீஸை பார்த்தீங்கன்னா மோசு அப்படின்ற புது டைரக்டர் இயக்குறாரு. இதுக்கு தீவினை போட்டுருன்ட்டு தலைப்பும் வச்சிருக்காங்க. கடந்த 40 நாட்கள் இதன் முதல்கட்ட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. யாழி ஃபிலிம்ஸ் இந்த வெப்சீரீஸை தயாரிக்கிறாங்க. சோனி லிவ் ஓடிடி தளத்தில் தான் இந்த வெப்சீரீஸ் ஒளிபரப்பாக இருக்குது.